வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பட்டன் ரோஸ் சாகுபடி எப்படி பண்ணுறது, அதை செடி எப்படி நடுறது, எங்கே கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பட்டன் ரோஸ் செடி வந்து ஒசூர்லேருந்து தேன்கனி கோட்டை போகிற வழியில், தேன்கனி கோட்டையை தாண்டி அகலக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ இந்த ரோஸ் செடி ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அந்த வீடியோவில். ஸோ இப்போ வாங்க நம்ம தோட்டத்தில் போயிட்டு ரோஸ் செடி நடப்போகலாம். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கிறேன் எங்களோட லேண்டில். அதில் வந்து ஒரு மேலே வந்து தீவன பயிர்கள்லாம் இருக்குது, மாட்டுக்கு போட்டிருக்கோம். ஸோ அந்த தீவன பயிர் இருக்கிற இடத்துல கீழே வந்து வரப்பில் தென்னங்கன்று நட்டுருக்கோம். அதுக்கு இடையில தான் வந்து நான் இந்த பட்டன் ரோஸ் நடப்போகிறேன். ஸோ இப்போ தான் வந்து தென்னங்கன்று சின்னதாக இருக்குது, வளர்கிற வரைக்கும் நமக்கு வந்து பட்டன் ரோஸ் ஈல்டு கொடுக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்ன இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம வந்து வாட்டரிங் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த வாய்க்காலில். ஸோ அப்போ வந்து ரோஸ் செடிக்கு நல்ல ஈரம் கிடைக்கும். அதே மாதிரி குழி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு அடி ரெண்டு அடி கேப்பில் நடலாம். மினிமம் வந்து நீங்கள் தோட்டமாக நடும்போது 3 அடி இடைவெளியில் நடலாம். அகலம் பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் 5 அடி அகலம் இருந்தால் போதும். அப்போ தான் வந்து நீங்கள் பூ பறிக்கிறதுக்கு போகிறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பட்டன் ரோஸ் தான் நடப்போகிறோம். ஸோ இந்த வரப்பில் தான் நடப்போகிறோம். ஃபுல்லாக தென்னங்கன்று வச்சுருக்கோம். இந்த தென்னங்கன்று இருக்கிறதுல கேப்பில் வந்து பட்டன் ரோஸ் வைக்க போகிறோம். பட்டன் ரோஸ் வந்து ரொம்ப விகரஸாக வளராது, ரொம்ப ஹைட்லாம் வளராது. நம்ம பீஸ் ரோஸ்லாம் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன், ரொம்ப பெரிய புஷ் மாதிரி வரும். அது மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ க்ரோத்தாக இருக்கும். இது வந்து ஒரு கொஞ்சம் படர்ந்து வளரும், அந்த மாதிரி வளரக்கூடிய தவிர. அதனால் கொஞ்சம் நெருக்கமாக வைக்க போகிறேன் நான், 1 அடி 2 அடி கேப்பில் தான் வைக்க போகிறேன். குழியும் வந்து ரொம்ப ஆழமாக இருக்க தேவையில்லை, இதுக்கு கொஞ்சம் ஆழம் இருந்தாலே போதும். ஸோ இது வந்து ஒரு மண்வெட்டியில் ஒரு டைம் வந்து பறிச்சு விட்டுருக்கேன். ஸோ குழி ஆல்ரெடி பறிச்சுட்டேன், ஸோ அதில் தான் இப்போ வைக்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ரோஸ் செடி நடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வயலில் நடும்போது நல்ல 1 ஏக்கர் நடுறீங்க அப்படின்னா ஒரு 3000 செடி வந்து வரைக்கும் தேவைப்படும். நீங்கள் நல்லா குழியை எடுத்து விட்டுட்டு, நீங்கள் குழி எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒத்த கலப்பை இப்போலாம் 3 கலப்பை 5 கலப்பைலாம் இது மாதிரி ஏறு டிராக்டர்லேயே இருக்குது, நீங்கள் அதிலே வந்து ஓட்டிகிட்டு மண்வெட்டிலேயே பறிச்சுட்டு நடலாம். ஸோ இப்போ வந்து எரு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா மக்குன தொழுவரம், இது வந்து மாட்டு எரு. உங்களுக்கு ஆட்டு எரு கிடைச்சாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா மக்கி இருக்குது, எந்த அளவுக்கு நல்லா மக்கி இருக்கணும், நல்லா பார்க்குறதுக்கு தூள் தூளாக இருக்கணும். ஸோ அப்படி மக்கி இருக்கிறது நல்லா தரமாக ஈல்டு கொடுக்கும். இந்த தொழுவரத்தை வந்து ஒரு செடிக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு போட்டாலே போதும். ஏன்னா இப்போ தான் வந்து சின்ன செடியாக இருக்குது. ஸோ நம்ம நடும்போது கொஞ்சம் அடியில் வந்து மேல் மண்ணை போட்டுட்டு அதுக்கு மேலே செடியை வச்சு சுற்றியும் வந்து எருவை தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் மேல் மண்ணை முழுக்க மூடிடணும். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த லைனில் ஃபுல்லாக செடி நடலாம். அரேஞ்ச் பண்ணிட்டேன், பார்த்தீங்களே உங்களுக்கு தெரியும். குழி எடுத்துட்டு பக்கத்துலேயே எருவு கொட்டியிருக்கேன், செடியும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நடப்போகிறது வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட். நான் ஏற்கனவே உங்களுக்கு அகலக்கோட்டையிலேருந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் இல்லையா, செடி வாங்க போகும்போது. அப்போ வந்து நான் வீடியோவில் காட்டியிருந்தேன், இது வந்து ரோஸ் செடி மாதிரி இருந்தாங்க. இந்த செடி வந்து ரொம்ப புஷ் மாதிரி இருந்தது, ரொம்ப பார்க்கறதே வந்து விக்ரஸ் குரோத் இருந்தது, நான் அங்கேயே காட்டியிருக்கேன் வீடியோவில் பாருங்கள். அதே மாதிரி வரும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வைக்கலாம். வைக்கும்போது நமக்கு ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். இது ஃபுல்லாக அடுத்தடுத்து வந்து பட்டன் ரோஸ் வைக்க போகிறேன். ஸோ லாஸ்ட்டில் இதே மாதிரி இன்னொரு செடி வைக்க போகிறேன். ஸோ இந்த செடியோட சின்ன பாக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ண ரேட் எல்லாமே 10 ரூபீஸ் இந்த ரேஞ்சில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நான் அகலக்கோட்டை போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தது. ஸோ இப்போ வைக்கலாம் வாங்க. இப்போ கவரை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ரூட் வந்து இந்த செடியில் நல்லாவே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வைக்கும்போது கொஞ்சம் நல்லாவே பற்றிக்கும் செடி. ரூட் நிறைய ஃபார்ம் ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள் ரூட் வந்து ஹெவியாக இருக்குது, நல்ல ரூட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஆங்கிளில் வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் மண் தள்ளிக்கிறேன், மேல் மண் வந்து தள்ளிக்கிறேன். ஸோ மேல் மண் தள்ளிட்டு அதுக்கப்புறம் எருவு வந்து சுற்றி வந்து போட்டு விட்டுக்கலாம். ஸோ இப்போ மேலே வந்து குழியிலேருந்து எடுத்தோம் இல்லையா, அந்த மேல் மண் வந்து மடி செடியை சுற்றி வந்து வச்சுக்கலாம். லேசாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுறேன். ஸோ இந்த கட்டிங்க்கு மேலே இருக்கிற மாதிரி நட்டுக்கோங்க. எப்போவுமே வந்து இந்த கணு வந்து தெரியட்டும், கணு தெரிகிற மாதிரி நடுங்க.
இதை வந்து மூடிட வேணாம். இது வரைக்கும் இருந்தால் தான் நமக்கு வந்து செடி வந்து ஈஸியாக வந்து க்ரோ ஆகும். இதுக்கப்புறம் வாட்டரிங் வந்து நம்ம பண்ண போகிறது வந்து வாய்க்கால் போட்டிருக்கோம். ஸோ வாய்க்கால்லேயே வந்து வாட்டரிங் விட்டுடலாம். ஸோ வந்து நம்ம இரிகேஷன் பைப்லேயே விட்டுருவோம். இது வந்து பட்டன் ரோஸ் தான். இந்த இது செடி எல்லாமே 10 ரூபீஸ்க்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதில் ரூட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதுலையுமே ரூட் நல்லா ஃபார்ம் ஆயிருக்குன்னு நினைக்கிறோம். நீங்களே பாருங்க எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆயிருக்கு. செடி வந்து சின்னதாக தான் இருக்குது, ஆனால் ரூட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரூட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஜெரஸாக இருக்குது ரூட்டு, இப்போ யங் ரூட்டும் நிறைய ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. நம்ம ரெகுலராக வாட்டரிங் பண்ணும்போது ரூட் நிறைய ஃபார்ம் ஆகும். இப்போ மண்ணில் வச்சதுக்கப்புறம் நிறைய ரூட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம், வச்சிடலாம். எரு போட்டாச்சு, எரு வந்து சுற்றி போட்டுட்டேன். எல்லா செடியிலுமே ரூட் வந்து நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் அந்த ரூட்டு, செடியோட வேர் தெரியுது பாருங்கள். இந்த பைக்குள்ளேயே வளைஞ்சு வளைஞ்சு வந்து வளர்ந்துருக்கும். நம்ம மண்ணில் வைக்கும்போது இன்னும் நல்ல ரூட் வந்து க்ரோ ஆகும். சின்ன செடியாக இருக்குது, எவ்வளோ க்ரோத் இருக்குது அப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஷூட் கம்மியாக இருந்தாலும் ரூட் நல்லா இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் சீக்கிரமாகவே ஷூட்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகிடும். இப்போ எடுத்துகிட்ருக்கிறது பட்டன் ரோஸ் தான். இதுலேயும் வந்து ரூட் நல்லா செடியிலுமே ரூட் செம்மையாக வந்திருக்கு. இப்போ ரூட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். ரூட் நல்லா வந்திருக்கு அப்படின்னாலே செடி வந்து உங்களுக்கு நல்லா வரும். இப்போ நடும்போது இந்த கிராஃப்டிங் பண்ணியிருக்க அந்த இடம் வந்து வந்து தரைக்கு மேலே தெரியணும். ஸோ அந்த மாதிரி நடுங்க. இதை வந்து மண்ணுக்கு மேலே மூடி விட்டுறக்கூடாது இந்த பார்ட்டை. இதில் வந்து லீஃப் எல்லாமே வந்து விழுந்துருச்சு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம். ஸோ இதுலேருந்து லீஃப் எல்லாம் கொட்டிட்டு வெறும் செடி மட்டும்தான் இருக்குது. இதில் துளிர் விட்டுட்டுருக்கு பாருங்கள், துளிர் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இதுவும் வந்து ஹெல்த்தியான பிளான்ட் தான். இதுலேயும் வந்து ரூட் நல்லாவே ஃபார்ம் ஆயிருக்கு. இது பாருங்கள் ரூட் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே நல்ல மக்கன எரு தான் பயன்படுத்துகிறோம். எரு வந்து நம்ம 6 மாதத்துக்கு 1 டைம் இல்லை 3 மாதத்துக்கு 1 டைம் நல்ல வந்து செடிக்கு கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஈல்டு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்மர்ஸ் வந்து நீங்கள் விவசாய நிலத்தில் நடுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நல்ல ஷூட்டு பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி செடி வந்து சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு அங்கே நல்ல செடியாக தான் கொடுப்பாங்க. வேர் வந்து இது மாதிரி விட்டுருக்கும், வேர் ஃபார்ம் ஆகாத செடி அவங்களே கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு, அவங்களே தனியாக பிரித்து வச்சுருவாங்க. வேர் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும் நர்சரியிலேருந்து. ஸோ இந்த செடியை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து நீங்கள் 3 அடிக்கு ஒன்று நடலாம். ஸோ செடி பெருசாக ஆகிற வரைக்கும் நீங்கள் ஊடு பயிராக வந்து சாமந்தி இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் இன்னொரு வீடியோவில். ஸோ அந்த அதுமாதிரி ஊடு பயிராக நீங்கள் வந்து வச்சு வளர்க்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து வள வீட்ஸும் வந்து குறையும், லாபமும் வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஊடு பயிராக இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இது வீடிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செடி வளர்ற வரைக்கும் வீட்ஸ் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் மேனுவலாக பண்ணலாம், இல்லை டில்லரிங் மிஷின் வச்சு பண்ண முடியும். செடி வந்து மாலையில் கலந்து வைக்கிற லீஃப். ஸோ இது வந்து ஆர்னமெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். லீஃப்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீட்ரூட்டு கேரட்லாம் இருக்குது, இந்த கேரட்டோட லீஃப் மாதிரி இருக்குது. ஸோ இதை வைக்கலாம்.
இருக்கிற ரூட்டும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அந்த தொட்டிக்குள்ளேயே சின்ன தொட்டிக்குள்ளேயே இருந்ததுனால இவ்வளோ ரூட்டும் வளர்ச்சி வளர்ந்து உள்ளே இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம மண்ணில் வைக்கும்போது நல்ல விஜரஸ் குரோத் வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ வைட் ஸ்பேஸ் கிடைக்கிறதுனால நல்லா ருச்சி செடி வந்து நல்லா வளரும். லாஸ்ட்டாக வந்து இந்த ஆர்னமெண்டல் பிளான்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இது அந்த லாஸ்ட்டில் ஒன்று வச்சுருக்கோம், இந்த லாஸ்ட்டில் ஒன்று வைக்க போகிறோம். இப்போ இந்த பக்கத்தில் வந்து தென்னமட்டை இருக்கிறதுனால கொஞ்சம் தென்னமட்டை தேங்காய் எல்லாம் வேணும், அதனால் அந்த இடத்துல நடலை. ஸோ இதுதான் வந்து நம்ம லாஸ்ட்டில் வச்சுக்கிறோம். சப்போஸ் அந்த ஸ்டேட்டில் வளர்கிற மாதிரி ஏதாவது பிளான்ட் இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல செடியை நட்டாச்சு. அடுத்து நம்ம வந்து வாட்டரிங் பண்ண போகிறோம். ஸோ மோட்டர் போட்டு அதுலேருந்து தண்ணி விடலாம். ஸோ தண்ணி விடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த வாய்க்காலில் தண்ணி விட்டுட்ருக்கோம். ஸோ செடி நட்டதுக்கப்புறம் உடனே வந்து தண்ணி விடணும் கட்டாயம். அப்போ தான் வந்து வேர் வந்து காயாமல் இருக்கும், ஏன்னா நம்ம புதுசாக மண்ணெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த இதோடு வந்து அடாப்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து உடனே வாட்டரிங் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வந்து புது வேர் வந்து ரூட்டை வந்து ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து செடி வந்து நல்லா தழைச்சி வரும். தண்ணி கண்டிப்பாக வந்து நீங்கள் ஊற்றாமல் விட்டுறாதீங்க. தண்ணி வந்து கண்டிப்பாக வந்து செடி நட்ட உடனே தண்ணி ஊற்றணும். இதில் நீங்கள் வயலில் விடும்போது சொட்டு நீர் பாசனம் இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த கால்வாயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரிப்பில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். அதேமாதிரி இஸ்ரேல் டெக்னாலஜியில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு வீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வரும், நல்ல ஈல்டும் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஏற்கனவே நான் வந்து ஒரு எங்களோட மாடி வீட்டில் வந்து உங்களுக்கு ஒரு செடி வச்சு காட்டியிருந்தாலே அது இப்போ வந்து நல்லா துளிர் விட்டுருக்கு. நான் அது வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.